ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா, கோயம்புத்தூர்ல சரவணம்பட்டி பக்கம் ஒரு களம் போட்டோம் இல்லையா, வாட்டர் பிளாட்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தோம், ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோவோட அடுத்த பாகம் தான் இது. இது வந்து இந்த வீடியோல எது எது வரப்போகுது அப்படின்னா, உங்களுக்கு பாட்டி எம்எம் காங்கிரீட் போட்டதுலேருந்து அது சொல்லியிருப்பேன். இது வந்து ஒன்றரை ஜல்லி காங்கிரீட் போட்டதுக்கு அப்புறம் கம்பி கட்டி பிளாட்ஃபார்மும் முக்கால் ஜல்லி காங்கிரீட் போட்டு பாலிஷ் பண்ணி முழு வீடியோ முழுசாக களம்புள்ள முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோ, அதுக்கப்புறம் அந்த அதுலேருந்து களம்புள்ள முடிஞ்சு தண்ணி ரப்பி விடுற வரலையும் இந்த வீடியோவில் எடுத்திருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள். அதனால் இதில் வந்து உங்களுக்கு எல்லாம் டோட்டலாக கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரலையும் சைட் ஃபுல்லாக முடிகிற வரலையும் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். முக்கியமாக இந்த பக்கம் கோயம்புத்தூர் சைடு யாருன்னா பார்க்கணும்னு நினச்சாலே சைட்டை வந்து பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துக்கு வரணும், இங்கே வந்து இடத்த பார்க்கணும் அப்படின்னாலே எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணி விட்றேன். கோயம்புத்தூர் சைடு இருக்கிறவங்க களத்தை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி போடணுன்னாலையும் எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள், நான் போட்டு கொடுக்குறேன், பார்த்துக்கலாம். முக்கியமாக சொல்கிறாங்க நிறைய பேர், இந்த மாதிரி நீங்கள் களம் புது களம் போடுற வீடியோ மட்டும் போட்டுட்ருக்கீங்க, இந்த மாதிரி இதுக்கு முன்னே நீங்கள் களம் போட்டவங்க எப்படி ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது கரெக்டாக போயிட்டுருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போடுன்னு சொல்கிறீங்க. எல்லாருமே கான்டெக்டில் தான் இருக்காங்க. எனக்கு கிட்டத்தட்ட நான் போட்டு இது வரையும் ஒரு 30 களத்துக்கு மேலே போட்டு கொடுத்துருக்கேன். இதில் ஒரு 25 பேராச்சு எங்கிட்ட, 25 களத்தை ஓனராச்சு எங்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. இப்போ வரலையும் எல்லாமே கான்டெக்டில் தான் இருக்குது. என்ன ஒன்று, என்னால் திரும்ப போக முடியல, எனக்கு டைம் கிடைக்கல, நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால என்னால் டைம் கிடைக்க முடியாததுனால உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ என்னால் போட முடியல. அந்த மாதிரி வீடியோ போடணும்னு தான் நானும் நினச்சிட்டு இருக்கேன். ஒருத்தர் தம்பி கூட, ஒருத்தர் தம்பியாக அண்ணனே தெரியல, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ஒரு வீடியோ போடுங்க. ஒரு வீடியோ இல்லை, நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் கம்பெனி போடுறத மட்டும் போடுறீங்க. இதுக்கு போட்ட வீடியோ போட்ட களம் எப்படி ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சம்பாதிக்கிறத மட்டும் தான் பார்க்குறீங்க, அவங்க என்ன கதியில் ஆகியிருக்காங்கன்றது தெரியல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே நல்லது இருக்கிற இடத்துல கெட்டதும் இருக்கும். என்னை நம்ம எல்லாருமே நம்பிட முடியாது இல்லையா, சில பேர் என்னை பிடிக்காதவங்களும் இருக்காங்க, அதனால் அப்படிக்கிறவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அந்த அதுக்கு தான் உங்களுக்கு சுத்தமாக தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்லி கொடுத்து அவங்கள கம்பெனி ரன் பண்ணி வைக்கிறது தான் என் வேலை. அதனால் அவ்வளோ சீக்கிரம் அவங்கள நான் விட்டுறவும் மாட்டேன். உங்களுக்கு வீடியோ நம்ம களம் போட்ட ஓனருங்களுக்கு தெரியும். அதனால் நான் இதுமேல் அந்த மாதிரி வீடியோவும் போட போகிறேன். நான் அதுலேயே நான் கமெண்ட்லேயே சொல்லியிருப்பேன் அவருக்கு, நான் அடுத்த வீடியோ உனக்கு அந்த மாதிரி போடுறேன்பா, இதுமாரி நான் வேலை செஞ்ச இடத்துல போய் நான் களத்தை வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கட்டாயம் போடுறேன். இப்போ வந்து நம்ம இது முடிஞ்சிருச்சு, இந்த கோயம்புத்தூர் சைட்டு வேலை முடிஞ்சுது. இன்றைக்கோட நாங்கள் பொள்ளாச்சி போகிறோம், பொள்ளாச்சியில் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம். பொள்ளாச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ அது வரும். அடுத்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு அந்த பழைய கம்பெனி நடத்திட்டு இருக்கிற நான் களம் போட்டு கொடுத்து எப்படி அது ரன் ஆகிட்டு இருக்குன்ற மாதிரி வீடியோ நான் கட்டாயம் போடுவேன். அதனால் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் சரவணம்பட்டி சைட்டு. இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ சின்னதாக போட்டிருப்பேன், ஒன்றரை ஜல்லி போட்ட வீடியோ. இது வந்து முக்கால் ஜல்லி காங்கிரீட்டு வித்து உங்களுக்கு வாட்டர் பிளாட்ஃபார்மு மிஷினரி விட்டு பாலிஷ் பண்ணுறது டோட்டல் ஃபினிஷிங் பண்ணுற வரலையும் இந்த வீடியோ இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது வந்து உங்களுக்கு களம் ஃபஸ்ட்லேருந்து இப்போ இதில் ஒன்றரை ஜல்லி போட்ட காங்கிரீட்டு தவிர மீதி கம்பி கட்டி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணுற வரலையும் களம் ஃபுல்லாக முடித்து தண்ணீர் அப்புற வரலையும் இந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள். இது மாதிரி ஆலப்பிளாக் களம் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். இல்லை உங்களுக்கு யாருன்னா இந்த பக்கம் சரவணம்பட்டி சைடு கல் வாங்கிறதுக்கு இல்லை இந்த மாதிரி தண்ணி கியூரிங் பண்ண கல் வேணும்னாலையும் இந்த மாதிரி ஓனர் நம்பர் வேணால் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் கன்ஃபார்மாக ஓனர் நம்பரு புது மிஷினரி எல்லாம் சேர்த்து போடுவேன். அதனால் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரவணம்பட்டி சரவணம்பட்டி இது பாருங்கள். டோட்டலாக உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் சைஸ் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன், 61x86 டோட்டல். இது வந்து முக்கியமாக நான் இவ்வளோ நாள் சொல்லாதது, ஆறு கல் மிஷினுக்கு இந்த பிளாட்ஃபார்ம், ஏன்னா போன வீடியோவில் நான் சொல்லலை, ஆறு கல் மிஷினுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு களமும் அகலம் ஆறு கல் மிஷினுக்கு மாறும், அஞ்சு கல் மிஷினுக்கும் ஆறு கல் மிஷினுக்கும் டிஃப்ரெண்ட் மாறும். அதனால் சைஸ் எல்லாமே மாற்றிருக்கேன். இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 18 அடி. இதுக்கு வந்து உங்களுக்கு காங்கிரீட் போடுற இது வந்து குவான்டிட்டி வந்து 12 பாண்டில் ஜல்லி. எப்படி 12 பாண்டில் ஜல்லி எப்படி போடுறோம் அப்படின்னா, ஒரு 4 பாண்டில் ஜல்லி அரை ஜல்லி, அப்புறமா 8 பாண்டில் ஜல்லி வந்து முக்கால் ஜல்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம் சாண்டு வந்து உங்களுக்கு 10 பாண்டில் எம் சாண்டு, அப்புறம் ஒரு மூட்டை சிமெண்ட்டு. இதுக்கு இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் குவான்டிட்டி.
கரெக்டாக இருக்குன்றதை விட நம்மளுக்கு தேவை ஜல்லியும் ஓரளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதுக்கு மேலே நான் டைரெக்டாக ஃபினிஷிங் பண்ணுறதுனால எனக்கு இந்த மாதிரி தேவைப்படுது. இன்ஜினியரிங் பார்த்துட்டு என்னப்பா இதில் இதில் கரெக்டாக இல்லை தப்பாக இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் குறை கண்டுபிடிக்குன்னு நினைக்கிறவங்க கண்டுபிடிப்பாங்க. நான் வந்து கலந்து பார்த்து எனக்கு இந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணும், எனக்கு இந்த அளவுக்கு நைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் இது வந்து 12 பாண்டில் ஜல்லி, அதுக்கப்புறமா 10 பாண்டில் எம்சாண்டு, ஒரு மூட்டை சிமெண்ட்டு. இந்த மாதிரி பாருங்கள், தண்ணி செறி பகுதியை நல்லா ஜல்லி எம்சாண்டு சிமெண்ட்டு தண்ணி எல்லாமே அப்படியே ஒரே குவான்டிட்டியாக இருக்கணும். க்ளீனாக கலந்து இந்த மாதிரி தண்ணி மாதிரி நல்லா ஒரு கெட்டி பதத்தில் பேக் பண்ணுறோம். இந்த மாதிரி போட்டு இது வந்து 18 அடி அகலன்றதுனால 16-17 அடி மட்டக்கோள் போட்டிருக்கேன். 17 அடி மட்டக்கோள் ஒரே மட்டக்கோளாக இந்த மாதிரி மட்டம் கட்டுறதுக்காக. அப்புறம் சில பேர் கேட்குறாங்க, இன்னும் மட்டக்கோள் வச்சே தட்டிகிட்ருக்கீங்களே, இன்னும் மிஷினுங்கள்லாம் வந்துருச்சு, இது தட்டுறதுக்கு மிஷின் வந்துருச்சு அப்படின்றாங்க. எந்த மிஷின் வந்தாலும் இந்த மாதிரி கையில் செய்கிற மாதிரி வராது. இந்த மாதிரி பாருங்கள், எதுனா மேடு பள்ளம் தண்ணி நிற்குது எதுனா பண்ணுது அப்படின்னா நம்ம ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி போட்டு கூட தட்டலாம். ஆனால் மிஷினில் வந்து இருக்குது சேனல் ஃபிட் பண்ணி போடுறாங்க, அந்த சேனல் ரெண்டு பக்கமும் ஃபிட் பண்ணிவிட்டு தட்டிட்டு போயிட்டு அப்புறம் அந்த சேனலில் இருந்த இடத்து இன்னொரு வாட்டி காங்கிரீட் போடணும், அப்போ அதில் ஜெயிண்ட் வந்துடும். எப்படி சொல்லுங்கள், ஒரே டைம் காங்கிரீட் தட்டிட்டு போகிற மாதிரி சேனல் வச்சு ஃபிட் பண்ணி போடுறது வராது. அது வந்து அதனால் எனக்கு பிடிக்கல. நான் இதுக்கிறதுல இந்த மாதிரி எனக்கு பிடிச்சது என்னவோ அந்த மாதிரி பிரகாரம் தான் பண்ணுவேன். கிட்டத்தட்ட 4.5 இன்ச் காங்கிரீட் வரலையும் 5 இன்ச் காங்கிரீட் வரலையும் கூட சில இடத்துல வந்துருச்சு. இது பாருங்கள், ரெண்டு களம் போட்டிருக்கு, இந்த பட்டம் லாஸ்ட்டு களம் வேலை செஞ்சிட்ருக்கு. சரி, இது பாருங்க மட்டமாக இது மாதிரி தட்டிட்டு அதுக்கு மேலே பாருங்கள் இந்த மாதிரி மிஷினு. இது வந்து உங்களுக்கு கார்சாக் பிடிக்கிற ரஃப் மிஷினு, இதில் ரெண்டு கோட்டு மிஷினு ஓட்டிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா மட்டமாக தேய்ச்சிட்டு, அதுவும் ஈரத்தில். அதுவும் நிறைய பேர் கேட்டிங்க, எவ்வளோ நேரம் கழித்து இந்த மிஷின் ஓட்டுறீங்க அப்படின்னு கேட்டிங்க. இது வந்து உங்களுக்கு மிஷினு வந்து ஒரு 3 மணி நேரம் கழித்து ஓட்டணும். அதே 3 மணி நேரம் டைம் சொன்னாலும் சரி, இல்லை மேலே ஏறி ஆள் நடக்கிற மாதிரி ஆச்சுன்னா இந்த மிஷினு ஓட்டலாம். இது வந்து பாருங்கள், ரெண்டாவது கோட்டு கீழே ஃபுல்லாக ஓட்டியாச்சு. இந்த பிளாட்ஃபார்மும் ரேம்ப்பும் வந்து நான் ரஃப் மட்டும்தான் ஓட்டி விடுவேன். காரணம் என்னென்னா, வலிக்கிறோம் மிஷின் இழுக்கும் போது வலிக்கிறோம். அதனால் இதுமாதிரி ஃபஸ்ட்டெல்லாம் நைஸ் ஓட்டினா அதுக்கப்புறம் நான் போக போக கற்றுக்கினு நம்ம சொல்கிறத எதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து அடுத்த வீடியோவில் வந்து பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக வேலை முடிச்சுட்டு தண்ணி ரப்பின வீடியோ இது முழுசாக பாருங்கள். உங்களுக்கு 3 ரூமு இன்றைக்கி தான் சீட் போட்டிருக்கு. இது வந்து என்னாச்சுன்னா, இது வந்து வாசுபடி பார்த்து பார்த்திங்கன்னா தெக்க வாசுபடி. ஃபஸ்ட்டு இந்த பக்கம் தான் சீட்டு போடலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா ஓனர் வந்துட்டு பின்னாடி பக்கம் விட்டுருங்க, வடக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி விட்டுருங்க அப்படின்னாங்க. அதனால் எங்களுக்கு பின்னாடி விட வேண்டியதாக போச்சு. இதே முன்னாடி சீட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ஆனால் ஓனர் முன்னாடி நான் சீட் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. 3 ரூமு இது எதுக்காகனா, இது வந்து உங்களுக்கு சிமெண்ட் ரூம் ஒன்று, 2 லேபர் ரூமு, ஆஃபீஸ் ரூம் தனியாக இருக்குது. பாருங்கள், ஆஃபீஸ் ரூம் தனியாக இருக்குது அங்கே, அதனால் இங்கே பண்ணியிருக்கோம். இது வந்து 3 ரூமு, இது வந்து 10x11 ரூமு. இது வந்து பண்ணியிருக்கு பாருங்கள். இந்தட்ட வந்து பாத்ரூமு, இது வந்து ப்ராப்பராக எல்லாமே வந்திருக்கு பாருங்கள். இந்த இடத்துல பாத்ரூம் கட்டுது. இங்கே வந்து 2 பாத்ரூம், இங்கே வந்து கீழே ரிங் இறக்கியிருக்கு. இந்த இடத்துல மிஷினு கொண்டாந்து இங்கே நிறுத்துறதுக்காக வருதுங்களா. இந்த இடத்துல வந்து இங்கே வரலையும் சீட்டு வந்துடும், இந்த இடத்துல வரலையும் சீட்டு வந்துடும். இது வந்து உங்களுக்கு மிஷினு கொண்டாந்து இந்த இடத்துல நிறுத்துறதுக்கு பாருங்கள், இந்த இடத்துல மிஷினு கொண்டாந்து நிறுத்துறதுக்கு. இதுலேருந்து சீட்டு இறக்க போகிறாங்க. இது வந்து தண்ணி களம் முடிஞ்சுது, வேலை ஃபுல்லாகவே முடிஞ்சுது பாருங்க. தண்ணி களம் வேலை எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. முக்கியமாக ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோவே போடல, தண்ணி ரப்பிட்டு வீடியோ போடல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது காங்கிரீட் போட்டு நான் கிளம்பிடுவேன், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேலை செஞ்சுட்டு வந்துடுவாங்க, அதுக்குள்ளே நான் அடுத்த சைட்டுக்கு அப்படி போயிடுவேன். அதனால் என்னால் வர முடியாது போயிடுதுன்னு லாஸ்ட்டாக வீடியோ எடுக்க முடியல. இது வந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும், இது வந்து சைஸு 61 அடி அகலம் டோட்டலு, லென்த்து 86 அடி வச்சுருக்கேன் இருக்கிற இடம். இது வந்து என்னென்னா, உங்களுக்கு ஆறுகள் மிஷினுக்காக 18 அடி வச்சுருக்கு. 18 அடி, 18 அடி கிட்ட வரும் ஒன்று ஒன்று. 18 லென்த்து வந்து 86 அடி சரிங்களா, ஃபுல்லாக தண்ணி ரப்பி வச்சுருக்கு.
நீட்டா உங்களுக்கு கிவரிங் ஃபுல்லா பண்ணி ஒரு 15 நாள் தண்ணி விட்டுட்டு அதுக்கு அப்புறம் வேலை செய்யணும். இதுதான் பாருங்க சைடு வரலயும் பூசி கொடுத்துருவோம். பாக்கறதுக்கு உங்களுக்கு கலம் எப்படி தெரிது பாருங்க. பிளாட்ஃபார்ம் இந்த ராம்ப் இப்படி வாட்டமா இருக்கும். அந்த சென்டர்ல உங்களுக்கு இது வந்துரும். இது சிமெண்ட் ரூம் லேபர் செட் இதெல்லாம். இதான் நம்ம சைட்டு சரவண்பட்டி சைட்டு கோயம்புத்தூர் சரவண்பட்டி சைட்டு இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். இது வந்து பாருங்கள் ஹைட்டாக உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கிற களம் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.